உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அடையாறு, கூவம், பக்கிங்காம் கனால் இந்த மூன்று கால்வாய்களில் ஓரங்களில் குடியிருக்கும் மக்களை அப்புறப்படுத்திவிட்டு அங்கே வந்து சென்னை நகரத்திற்குடைய உழைப்பாளி மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கம் அல்ல. மாறாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்குடைய நீங்கள் வந்து பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி போச்சு 2015 வெள்ளத்தில். அந்த பிரிட்ஜை ஒட்டி பார்த்தினா ஒரு பெரிய அடுக்கு லக்ஸரி ஃப்ளாட்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. பட்டாவாக மாற்றி நீங்கள் வந்து லக்ஸரி ஃப்ளாட்ஸ் கட்ட தெரிகிற அரசாங்கத்துக்கு இது வந்து அவங்களுடைய வாழ்வாதார உரிமை. 70-80 வருடங்களாக அதே பகுதியில் குடியிருந்து தலைமுறை தலைமுறையாக இங்கே வந்து கூலி வேலைக்கு வந்து அவங்க தாத்தா காலத்தில் அப்பா வந்து இப்போ தான் பிள்ளைங்க கல்லூரிக்கோ இல்லை இப்போ ஒரு உயர்கல்விக்கோ செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது வெள்ளத்தான் காரணம்னு சொன்னால் வந்து நீங்கள் ஏர்போர்ட் எடுத்துருக்கீங்க. இங்கேருந்து திரிசூலம் ஏர்போர்ட்டில் என்னாச்சு? ஃப்ளைட்லாம் தண்ணியில் மிதந்துடலை. ஏர்போர்ட் எடுத்துருவேன் நீ, கவர்மெண்ட் இவ்வளோ பேசுகிறல்ல, ஏர்போர்ட் எடு, மியாட் ஹாஸ்பிட்டலில் தூக்கு. சத்தியமானி முத்து நகரில் குடியிருக்காத மக்கள், காந்தி நகரில் குடியிருக்காத மக்கள், இந்திரா நகரில் குடியிருக்காத மக்களுக்கெல்லாம் இவர்கள் வீடு கொடுத்துருக்காங்க. 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கொடுத்து வீடை வந்து விற்றுருக்குறாங்க. இவர்கள் வந்து குடிசை பகுதி வந்து அபகரித்ததை மறைப்பதற்காக, என்ன ஆட்சி மாறிச்சுனா பிரச்சனை வந்துடும் என்பதற்காக தான். வணக்கம். சத்தியவாணி முத்துநகர்ல இருக்கிற குடியிருப்புகளை எல்லாத்தையுமே இடிச்சு தரமட்டமாக்கி மக்கள் எல்லாருமே போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. அப்படி சத்தியவாணி முத்துநகர்ல என்னதான் நடக்குது? சத்தியவாணி முத்துநகரில் வந்து இன்றைக்கி புதுசாக நடக்கலை. கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து அப்பகுதியில் குடியிருந்த மக்களை ஆற்றின் கரையோரம் குடியிருப்பதாக அரசாங்கம் சொல்லி அவர்களுடைய நல்வாழ்விற்காக கரையோரங்களிலிருந்து அப்புறப்படுத்துகிறேன்னு என்ன வந்து அவங்க திட்டமிட்டு சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் வந்து அவங்க குடியமர்த்துகிறார்கள். இதை வந்து ஒவ்வொரு டைம் அவங்க வந்து அரசாங்கம் வந்து அவங்க இந்த குடியிருப்பிலிருந்து அப்புறப்படுத்தும் போது அந்த பகுதி மக்கள் வந்து அதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இங்கேருந்து அவங்கள வந்து 40 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பெரும்பாக்கத்துலேயோ செம்மஞ்சேரிலையோ கண்ணகி நகர்லையோ குடியமர்த்தக்கூடாது என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு. சத்தியவாணி முத்துநகர் மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய எந்த குடிசை பகுதியில் இருக்க மக்களையும் நகரை விட்டு 30-40 கிலோமீட்டர் தள்ளி வந்து குடியமர்த்தக்கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து. அதற்கு வந்து நான் ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த மக்களை வந்து இங்கேருந்து வெளியேற்றுவதற்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, 2015 என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை காரணமாக வைத்து அரசாங்கம் பேசுகிறார்கள். 2015 முன்பாகம் இருந்து நான் பார்த்தீங்கன்னா ஆற்றை அகலப்படுத்தப் போகின்றோம், அழகுபடுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு காரணத்தை முன்வைத்தார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாகவே அடையாறு, கூவம், பக்கிங்காம் கனால் இந்த மூன்று கால்வாய்களில் ஓரங்களில் குடியிருக்கும் மக்களை அப்புறப்படுத்திவிட்டு அங்கே வந்து படகு சவாரி செய்வது, ஆற்றோரமாக மால் கட்டுவது, இதை வந்து ஒரு பணக்காரர்களின் உல்லாசபுரி நகரமாக சென்னையை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களுடைய இலக்கு. ஆட்சியாளருக்கு இப்படிப்பட்ட இலக்குகளை உருவாக்கி கொடுப்பது பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த திட்டத்தை நாம் எதிர்க்கிறோம், ஒன்று. ரெண்டாவது, ஆற்றின் ஓரத்தில் இருப்பதனால மக்களுக்கு பாதிப்பு என்பது உண்மையிலேயே அரசாங்கம் கருதுமானால் அவர்களுக்கு வந்துன்னு சொன்னால் சென்னைக்குள்ளேயே இல்லது அவர்கள் குடியிருப்புகள்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலேயே புதிய குடிசை மாற்று வாரிய ஒரு குடியிருப்புகளை கட்டி அவர்களை குடியமர்த்த முடியும். அதற்கான இடங்கள் சென்னையில் இருக்கின்றது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சில இடங்களில் அதே இடத்துல நீங்கள் வந்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் கட்டி அவங்களுக்கு குடியமர்த்த முடியும். ஆனால் அரசாங்கத்தின் நோக்கம் வந்துன்னு சொன்னால் சென்னை நகரத்திற்குடைய உழைப்பாளி மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கம் அல்ல. மாறாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்குனுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டிய ஆர்வம் இவங்களுக்கு இருப்பதனால் ஏதோ மக்களுக்கு நல்லது செய்கிற பேரில் வந்து சொன்னால் அவங்க வந்து கரையோரத்தில் இருக்கிற மக்களை வந்து குடிபெயர்த்து 40 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து குடியமர்த்துவதாக சொல்கிறார்கள். இது வந்து முழுக்க முழுக்க தவறான காரியம், ஒன்று. ரெண்டாவது, ஆற்றின் கரையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்ககிட்ட சொல்ல எந்த பொதுப்பணித்துறை அதிகாரியும் எந்த அரசாங்கமும் ஒரு தெளிவான விவரமே சொல்லுது கிடையாது. அந்த மேப்பை வந்து பப்ளிக்கில் பப்ளிக் டொமைனில் வெளியிட சொல்லுங்க பார்ப்போம்.
ஆத்தோட கரை அளவு இவ்வளோ இல்லை, இதுக்காக இவ்வளோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொது தளத்தில் பொதுப்பணித்துறை அற வந்து நல்லா வெளியிட முடியுமா? சென்னையில் இவ்வளோ இந்த இடத்துல இவ்வளோ ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களே, எந்த இடம் ஆக்கிரமிப்பு, எதுக்காக ஆக்கிரமிப்பட்டிருக்குது, அந்த ஆட்டோட நீளம் என்ன, நீங்கள் எவ்வளோ இடத்துக்கு எடுக்க போகிறீங்க, இப்படி தெளிவாக அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க தயாரான்னு பார்த்தீங்கன்னா அறிவிக்கவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா, ஆற்றின் எல்லையை அகலப்படுத்துவதற்கோ அல்லது வந்து ஆற்றின் ஆத்தோரம் தண்ணி போனால் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக மட்டும் இவங்க பண்ணலை. அதை காரணமாக வைத்து கொண்டு இவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ விருப்பப்படுதோ அவ்வளோ அவ்வளோ தூரத்துக்கு வராங்க. கிட்டத்தட்ட இப்போ சத்தியவாணி முகுந்த நகர்லேயே பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு அப்பால், 40 30 அப்புறம் பார்த்தோன்னா 100 அடி தள்ளி முழுக்க வராங்க. அந்த இடத்துலலாம் வந்து ஆற்றோட தண்ணி வந்ததும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ இவங்க நோக்கம் என்னன்னு சொன்னால், ஆற்றின் ஓரம் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதில்லை, மாறாக இங்கே இருக்கக்கூடிய ஏழை உழைப்பாளி மக்களை சென்னை நகரை விட்டு வெளியேற்று தான் இவர்கள் நோக்கம். சப்போஸ் இவங்களுக்கு நோக்கமே ஆற்றின் கரையோரங்கள்லாம் எடுக்க போகிறோன்னு சொன்னால், இப்போ வந்து அடையாரா இருக்கலாம், இல்லை வந்து கூவமாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றது, தனியார் மருத்துவமனைகள் இருக்கின்றது, தனியார் ஹோட்டல்ஸ் இருக்கிறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பல குடியிருப்புகள் கிடைக்கிறது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அடையாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சின்னமலை சைதாப்பேட்டை பிரிட்ஜு ஒட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி போச்சு 2015 வெள்ளத்தில். அந்த பிரிட்ஜை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடுக்குமாடி லக்ஸரி ஃப்ளாட்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. அவங்களும் வந்து நீ ஓரமாக ஆற்றின் ஓரத்திலே கரையிலே கட்டுவதற்கு இப்போ கட்டி திறந்துருக்குறாங்க. இன்னும் கூட சில வீடுகள் வந்து ஃபில் பண்ணல. நீங்கள் வந்து கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து புறம்போக்கு நிலங்களை புறம்போக்கு விஷயங்களை பட்டாவாக மாற்றி நீங்கள் வந்து லக்ஸரி ஃப்ளாட்ஸ் கட்ட தெரிகிற அரசாங்கத்துக்கு ஏன் வந்து ஏழை மக்கள் மட்டும் உங்களுக்கு இலக்காரமாக தர்றாங்க? எனவே இவர்களை அப்புறப்படுத்தக்கூடாது, இங்கேயே குடியமர்த்துன்னு சொல்லி நம்ம போராட்டம் நடத்துகின்றோம். அப்படி போராட்டம் நடத்தும் போது வந்து ஒரு பொதுவாக சொல்லி நடத்தலை. ஒன்று, அங்கே மொத்தம் சத்தியவாணி முத்து நகர், இந்திரா காந்தி நகர், காந்தி நகர் 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிரவுண்டுக்கு மேலே இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் வந்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டினா ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெற முடியும். சரி, எடுக்க தான் போகிறீங்க, நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா இப்போ சென்னைக்குள்ளேயே உள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து கேசவப்பிள்ளை பூங்கால் 1056 குடியிருப்பு இருக்குது, ராம்தாஸ் நகரில் 1500 குடியிருப்பு இருக்குது. இந்த குடியிருப்புகளே அவங்களை குடியமர்த்துங்க என்பதை நம்மளுக்கு சரி எடுக்கிறன்னு முடிவு எடுத்துட்டீங்க, இருக்கிறவங்களும் இங்கே குடியமர்த்து சொல்கிறோம், அதுவும் குடியமர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுறதுனால தான் தொடர்ந்து மக்கள் போராடுகிறார்கள். இது வந்து அவங்களுடைய வாழ்வாதார உரிமை. 70-80 வருடங்களாக அதே பகுதியில் குடியிருந்து தலைமுறை தலைமுறையாக இங்கே வந்து கூலி வேலைக்கு வந்து அவங்க தாத்தா காலத்தில் அப்பா வந்து இப்போ தான் பிள்ளைங்க கல்லூரிக்கோ இல்லை இப்போ ஒரு உயர்கல்விக்கோ செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பு நகரத்தின் மையத்தில் இருப்பதனால இந்த வாய்ப்பு பறிபோதுன்னா அந்த தலைமுறையே பாதிக்கப்படும். ஒன்று, ரெண்டாவது, இந்த பகுதியிலுக்கு அத்தனை மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முறைசாரா தொழில் சொல்லப்படக்கூடிய ஆட்டோ கட்டுமானம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு வேலை செய்வது, அதே மாதிரி காய்கறி வியாபாரம் பண்ணுவது, இப்படியான தொழில் வந்து முழுக்க முழுக்க அவங்க குடியிருக்கும் பகுதியை ஒட்டியே இருப்பதனால அவங்க வந்து இங்கேருந்து நீங்கள் பெரும்பாக்கத்துக்கோ செம்மஞ்சேரிக்கு குடிபெயர்த்துட்டுனா கிட்டத்தட்ட அவங்க வாழ்வாதாரமே முடிஞ்சிடும். அடுத்த தலைமுறையும் ஒரு நல்ல கல்வி கற்று முன்னேற முடியாது. இருக்கக்கூடிய சூழலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வரக்கூடிய கொஞ்ச நஞ்ச வருமானம் கூட நின்று போடுன்றதுனால தான் உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக அவங்க வாழ்வுரிமைக்கான போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி முன்னாடி நிற்குது. ஆற்றின் கரையோரத்தை ஆக்கிரமிச்சதுனால தான் வெள்ளத்துக்கு காரணம் அப்படின்னு அரசு சொல்லுது. மக்களோட நலம் சார்ந்துதானே அரசு செயல்படுது, ஆனா நீங்க அரசு உள்நோக்கத்தோடு செயல்படுதுன்னு சொல்றீங்களே, அது எதனால? சரி, வெள்ளத்தான் காரணம்னு சொன்னா வந்து நீங்க ஏர்போர்ட் எடுத்துருக்கீங்க, இங்கேருந்து திருச்சூலம் ஏர்போர்ட்ல என்னாச்சு, ஃப்ளைட்லாம் தண்ணியில் மிதந்து இல்லை, ஏர்போர்ட் எடுத்துருவேன் நீ, கவர்மெண்ட் இவ்வளோ பேசுறல, ஏர்போர்ட் எடு, மியாட் ஹாஸ்பிட்டலில் தூக்கு, ஏசி சண்முகம் காலேஜ் இடிங்க, ஹில்டன் ஹோட்டல் உனக்கு அதை எடுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோட்டுபுரம் போட்டில் பேரில் எல்லா பணக்காரனுக்கிற அவங்க வீட்டில் இடிங்க, எல்லாத்தையும் தூக்குங்க, நீங்கள் ஒரு தைரியம் இருந்தா. இப்போ வெள்ளம் தான் காரணம், நீ வந்து திருச்சூலம் ஏர்போர்ட்டில் இருந்த ஃப்ளைட்டு மிதக்குனதெல்லாம் வந்து மறந்து போச்சா அரசாங்கத்துக்கு? இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து பொய்யான வேலை அரசாங்கம் சொல்கிறது. அவங்க நோக்கம் வந்து கரையோர மக்களை மட்டும் காப்பாற்றுன்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கரையோரத்தில் இருக்கிற ஏன் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாரையும் தூக்க வேண்டியது தானே? வெறும் வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைப்பாளி மக்களின் குடும்பங்களை மட்டும் தூக்க வேண்டிய நோக்கம் என்ன என்பது தான் மார்க்சிஸ்ட் கட்சி கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ நோக்கம் என்னன்னு சொன்னால், உனக்கு வந்து நகரம் என்பது, சென்னை மாநகரம் என்பது ஒரு உல்லாசபுரி நகரமாக மாற்றுறீங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து சென்னையினுடைய மாஸ்டர் பிளான் இருக்கு இல்லையா, அந்த மாஸ்டர் பிளான் நோக்கமே பார்த்திங்கன்னா வந்து சென்னை மாநகரத்துக்கு உள்ளற
இந்த மாதிரியான குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் ஆற்றின் ஓரம் கரையோர குடியிருப்பில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹவுசிங் போர்டு இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அரசாங்கங்கள் செயல்படுத்தக்கூடாது என்று திட்டம் தீட்டி அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அது அடிப்படையில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுகின்றது. அப்போ அந்த திட்டங்களே பார்த்திங்கன்னா நகரம் என்பது எல்லா வகையான மக்களுக்குமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தளம் என்பதை தாண்டி வெறும் ஒரு உல்லாசபுரியாக ஒரு வருமானம் தரக்கூடிய வியாபார ஸ்தலமாக இருக்கணும், சந்தை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. அதை பச்சையாக பேசினா ஓட்டு கிடைக்காது, பச்சையாக பேசுறதுக்கு தைரியம் இல்லை. எனவே என்னன்னா இந்த பசப்பு மொழியில் ஏழை மக்களுக்காக இருப்பதாக இவங்க வந்து நீலிக்கண்ணீர் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நிராகரிக்க வேண்டிய விஷயங்கள். இன்னும் சொல்லப்போனால் பல ஊடகங்களே பார்த்தீங்கன்னா பல டிவி ஸ்டேஷனுக்குள்ளே தண்ணி போச்சு, அதெல்லாம் எடுத்துருவாங்களா அவங்க? அதனால் வந்துன்னா இவங்க பேசுவது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை தான், அது மக்களுக்கும் தெரியும். இதை நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் நான் மட்டும் சொல்லலை, நீங்கள் வந்து வெள்ளத்தின் போது பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், ஆராய்ச்சியாளர்கள், அறிவுஜீவிகள் எல்லாரும் பார்த்தோன்னா அதை குறித்து ஆய்வு செய்திருக்கின்றார்கள். பல பேர் டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசாங்கம் எவ்வளோ வந்து மோசடித்தனமாக நடந்திருப்பதை தோலுறுத்தி காண்பித்திருக்கிறார்கள். எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த திட்டத்தில் மக்கள் மீது அக்கறை கொண்டு அரசாங்கம் செயல்படலை, மக்களை விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவங்க வந்து என்னன்னா இப்படி ஒரு பசப்பு மொழியில் பேசுறாங்க. அந்த பகுதி மக்களை வெறும் வாக்குக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்கன்னு சொல்றது உண்மையா? கட்டாயம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா வாக்குக்காக பயன்படுத்தினா கூட நீங்கள் வந்து மதிக்கணும். இப்போ அதாவது நீங்கள் வந்து இவங்க ஓட்டுலாம் எனக்கு தேவைன்னா கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 மாதம் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு ஏன் அவளை தைரியமாக அடிக்கிறாங்க? உன் ஓட்டு கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுன்றது தான். என்ன காரணம்னா இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு வந்து 4 மாதத்தில் அடுத்து நம்ம ஆட்சியில் இருப்போமா இருக்காதான்னு தெரியாது. ஏன்னா கட்டாயம் உங்கள் ஆட்சி மாறப்போகுது. எனவே இருக்கக்கூடிய 4 மாதத்தில் தான் டெண்டர் விட்ட விஷயத்தில் எவ்வளோ காசு வருது அதை வாங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே தான் அவங்க பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் ஒதுக்குறதுலே பெரிய முறைகேடு நடந்திருக்கு. நீங்கள் ஜூனியர் விடன் பத்திரிகையில் இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் நடைபெற்றக்கூடிய ஊழல் குறித்து விலாவரியாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சத்தியவாணி முத்து நகரில் குடியிருக்கும் மக்களுக்காக ஒதுக்கப்பட்டதாக இவங்க சொல்லக்கூடிய குடிசை மாற்று வாரிய வீடுகளில் இந்த மக்களுக்கே ஒதுக்கப்படலை. பல பேர் பார்த்தீங்கன்னா சத்தியமானி முத்து நகரில் குடியிருக்காத மக்கள், காந்தி நகரில் குடியிருக்காத மக்கள், இந்திரா நகரில் குடியிருக்காத மக்களுக்கெல்லாம் இவர்கள் வீடு கொடுத்துருக்காங்க. 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கொடுத்து வீடு வந்து விற்றுருக்குறாங்க. இதில் அரசாங்கத்துடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள், குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், பல்வேறு அரசியல் கட்சி நபர்களெல்லாம் இதில் வந்து பங்கு போட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் பங்கு போட்டு கொண்டதை, இவர்கள் வந்து குடிசை பகுதி வந்து அபகரித்ததை மறைப்பதற்காக, என்ன ஆட்சி மாறிச்சுன்னா பிரச்சனை வந்துடும் என்பதற்காக தான் உடனடியாக இவ்வளவு வேகமாக இந்த வீடுகளை இடிக்கிறார்கள். வாக்கே எனக்கு தேவையில்லை, நான் கொள்ளையடிச்சா போதும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய எண்ணமாக இருக்கிறது. இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட மக்களை செம்மஞ்சேரியிலையும் பெரும்பாக்கத்திலையும் குடி வச்சிங்க. ஸோ அதனால அவங்க என்னென்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்றாங்க? அந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடக்கும்போது நாங்கள் தலையிட்டோம், எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் வந்து தலையிட்டார். அப்போ என்னென்னு சொன்னால் வந்து எங்கள் இப்போ கல்வி ஆண்டு டைம்லாம் இருக்குது, எங்கே எடுக்கிறோன்னோ சரி உடனே டைம் கொடுக்குறேன்னு வெளியே காமிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர்லேருந்து இந்த நவம்பருக்குள்ளேயே சைலண்ட்டாக போலீஸை வைத்து மிரட்டி பல பேர் வந்துன்னா இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செஞ்சுருக்காங்க. ஏதோ நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் சீசன் கிடையாது, 12 மாதமும் இந்த அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளி அப்புறப்படுத்துறது எப்படி நடத்துகிறாங்கன்னா ஆக்கிரமிப்பாளர்கள் போன்று இவங்க வந்து என்னென்னா அவங்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை நடக்குது. குறிப்பாக காவல்துறை வைத்து மிரட்டி இவங்களை வந்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை இருக்கின்றது. இப்போ இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாக்கத்துக்கு போனவங்க முன்னாடி போனவங்க பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தில் பார்த்துட்டாங்க, எந்த மழை வெள்ளத்துக்குலேருந்து பாதுகாக்கிறோம் சொல்லி இந்த மக்களை பெரும்பாக்கத்துக்கு காமிச்சாங்களோ அதே பெரும்பாக்கம் இன்றைக்கி வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்குது. எல்லா பத்திரிகையிலும் இப்போ காமிக்கிறாங்க, பாம்பு வருது, பூரா வருது, தேள் வருதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் வெள்ளத்தில். அப்போ இன்னையோட நோக்கம் என்ன, எந்த நோக்கத்துக்கு போனியோ கிடையாது. ஒன்று, ரெண்டாவது அங்கேருந்து சென்னைக்கு வருது 150 ரூபா ஆகுது, இந்த சொகுசு பஸ்ஸில் வந்துட்டு போகிறதுள்ள வாங்குகிற 200 ரூபாயில் 300 ரூபாயில் வந்து 100 ரூபா 150 ரூபாய்க்கு பஸ்ஸு செலவழிச்சுன்னா அவங்க எப்படி சாப்பிட முடியும், குடும்பம் நடத்த முடியும்? ஸோ அவங்க வாழ்வாதாரத்தை கெடுது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், நீ இங்கேயே குடியமர்த்து எடுக்கிற முடிவு பண்ணிட்டேன் சார், கேசவ பிள்ளை போங்கல 1056 வீடுகளை யார் கொடுக்க போகிறேன்? நாங்கள் ஆர்டிஎல் கேட்கும் போது ஆர்டிஎல் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 1056 வீடுகளும் இன்று ஆற்றின் கரையோரம் இருக்க மக்கள் வந்து அப்புறப்படுத்தும் போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குடியிருப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை முதல்வர் ஓபிஎஸ் கிட்ட ஃபோனில் பேசினார்.
அப்போ துணை முதல்வர் சொன்னார், நான் அவனா மணலியில் கொடுக்குறோன்னாரு. 1500 வீடு அங்கேயும் மணலியில் கட்டியிருக்காங்க. அந்த வீடு கேட்குறோம். அந்த வீடும் பார்த்தீங்கன்னா வாய்மொழி மூலயமா ஒட்டு கொண்ட ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அது வந்து கொடுக்கல. வீடுகளுக்கு இடிக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டே இருக்குது. எனவே தான் எங்கள் கட்சி சார்பாக இப்போ இருக்கக்கூடிய அந்த 300 குடும்பங்களுக்காவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னைக்குள்ளற மணலிலையோ ஏதாவது ஒரு இடங்களில் வந்து அவங்களை குடி அமர்த்தணும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு. அப்படி அப்புறப்படுத்தப்பட்ட மக்களை சென்னைக்குள்ளேயே தங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்கா? ஏராளமான இடம் இருக்குது. நீங்கள் வந்து அரசு பயன்படுத்த முடியாத ஏராளமாக இருக்குது. ஒரே இடம் மட்டும் நான் சொல்கிறேன். கிண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை ரேஸ் ஓடுற இடம் இருக்குது. குதிரை ரேஸே கிடையாது. அந்த குதிரை ரேஸ் ஓட்டுற இடத்த மட்டுமே நீங்கள் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் மாற்றினாலே பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வந்து அவங்க கொடுத்துட முடியும். இது மாதிரி பல இடங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பெருமுதலாளிகள் வளர்ச்சி போட்டிருக்கக்கூடிய அரசு நிலங்கள் வந்து தகவல் எடுத்து நாம் கொடுத்துருக்கோம். அந்த இடங்கள்லாம் அவங்க கட்டினாலே போதுமானது. ஆனால் அரசனுடைய கொள்கை என்பது ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு உரிமைக்கான வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற திட்டம் அரசுக்கு இல்லை, கொள்கையும் கிடையாது. இப்போ அரசாங்கத்தோட கொள்கை என்னென்னா முழுக்க முழுக்க சந்தை மார்க்கெட்டு தீர்மானம். எல்லாமே வியாபாரம் தான், எல்லாமே வர்த்தகம் தான். அந்த வியாபாரத்துக்கும் வர்த்தகத்துக்கும் சந்தை தீர்மானிக்கக்கூடிய பொருளாதார கொள்கையை இந்த அரசுகள் கடைபிடிப்பதால் இவர்கள் வந்து ஒரு சமூக நல அரசாக இல்லாமல் சட்டத்தை வைத்து காவல்துறை வைத்து மக்களை ஒடுக்கும் அரசாக மாறியிருக்கிறார்கள். அந்த ஒடுக்கக்கூடிய வேலை செய்கிறார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்டுகள் இந்த ஒடுக்குமுறையெல்லாம் கண்டு பயப்பட மாட்டோம். கட்டாயம் மக்களை திரட்டி அவர்கள் உரிமைக்காக, வாழ்வாதார உரிமைக்காக, நகரம் உழைப்பாளி மக்களுக்கானதே என்ற கோரிக்கை முன்வைத்த கிளர்ச்சிகள் தொடர்ந்து நடத்துவோம், நடத்தி கொண்டே இருப்போம்.